என்னம்மா பண்றீங்க? குலோப்ஜாம் செய்யறேன்டா. மா குலோப்ஜாம்லாம் வேணாமா, அடிக்கடி சாப்பிடுறதுமா, ஏதாவது புதுசா ஒரு ரெசிபி செய்யுங்கம்மா. புதுசா என்ன ரெசிபி? இந்த பால் கடம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யுங்களா. பால் கடம்பு என்னதுரா? பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் விற்பாங்களேம்மா, ஜெல்லி மாதிரி இருக்குமேம்மா, செம்மையா இருக்கும்மா. குழந்தை ரொம்ப நாளா ஆசையா கேட்டுட்டு இருக்கோம், ஃப்ரெண்டுங்களுக்காக எடுத்துட்டு போறதுக்காக. சரி ஓகே, அது செஞ்சுட்டு எனக்கு செஞ்சுக்கோமா. என்ன வயல நான் ரீசா வச்சு இதை சாப்பிட்டு சமையல் நீ செஞ்சுக்கோட. நாங்க போறோம் இப்போ, எனக்கு பால் கடம்பு செஞ்சு தரீங்களா? பால் கடம்பு செய்யலாம் வாங்க. அப்புறம் அப்புறம் இத செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் பத்தி வச்சு பாலை காய்ச்சிக்கலாம் வாங்க. ஸ்டவ் பத்தி வச்சு பாத்திரத்தை வச்சு ஒரு பாக்கெட் பால், நல்லா திக்கான பாலை ஊத்தணும். பால் நல்லா காஞ்சிச்சு பாருங்க. இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கிட்டு 100 கிராம் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். அந்த 100 கிராம் சக்கரையை அதிலே போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கலக்கலக்கு கலக்கிக்கலாம். 5 கிராம் அகரகர் பாசியும் போட்டுக்கிறேன். நல்லா போட்டு கலக்கலக்கு கலக்கிக்கலாம். இதை நல்லா கலங்கணும். இது கொஞ்சம் திக்காகும். இது கூட 100 கிராம் பால் பவுடரையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிக்கிட்டு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் பால் பவுடரா? ஆமா ஆமா. எந்த பால் பவுடருங்க? எந்த அது இருக்கடி காலி பண்ணிடாதீங்க பசங்களா. அத பால் பவுடர் பைத்தியமே. இந்த அகரகர் பாசி கரைய கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால நல்லா அது கரையிற வரைக்கும் பொறுமையா கைவிடாம கலக்கிட்டே இருக்க. சிம்மில வச்சு இல்லைன்னா பொங்கி கீழே போயிடும் சரிங்களா. அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்படி திக் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் ஸ்டவ் சிம்மில வச்சு கலக்குங்க. கலக்குறதுக்கு அப்புறம் 2 ஏலக்காய் நிறைய போடாதீங்க, அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல நெய் தடவி வச்சிருக்கேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுல நெய் தடவிட்டு இதுல ஆற வச்சு இதை ஊத்திட்டு ஆற வச்சு 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து பாக்கலாம் நம்ம. அவ்வளவுதான், 2 மணி நேரம் ஊத்தி இதை பாக்கலாம். ஓகே, கடம்பு 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன், அது ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம பஜ்ஜி சுட்டுக்கலாம். பஜ்ஜிக்கு வந்து 200 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன், 50 கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன், தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், சும்மா ஒரு பிச்சு சோடா உப்பு போட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. அவ்வளோதான், இது கலக்கியாச்சு. நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம் அதுக்குள்ளே. ஆல்ரெடி ஏதோ செஞ்ச எண்ணெய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம், அதுக்குள்ளே வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம், நல்லா இருக்குமா வாழைப்பழம் பஜ்ஜி? சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாரு. எண்ணெய் காஞ்சிச்சு, பஜ்ஜி போட்டுக்கலாம். ஓகே, வழுக்குது வாழைப்பழம்ல, அதனால் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி போகணும். பஜ்ஜி சுட்டு முடிச்சாச்சு. உள்ள வச்சிருக்கிற கடம்பு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகல, இன்னும் நம்ம அதை கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் சரிங்களா. 2 மணி நேரம் ஆயிடுச்சு, கடம்பு ரெடி ஆயிட்டு இருக்கோம், போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? கூட்டுங்க பாப்போம், யூஸ் பண்ணிக்கலாம். சைடலாம் நெய் தடவி வச்சிருக்கேன். யார் புடிச்சிட்டு இருக்கோம் தட்டி தட்டி தூக்கா இது சமையல் இருக்கா? இப்படி வந்திருக்கீங்களா அட்டகாசமா? எல்லாரும் இதே மாதிரி சாயங்கால டைம்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஸ்நாக்ஸ் டைம்ல நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு சரிங்களா. செஞ்சு கொடுங்க. வாழைக்காய் பஜ்ஜி வித்தியாசமா இருக்கு. வாழைப்பழம், வாழைப்பழம் பஜ்ஜி, நேந்திரம் வாழைப்பழம் பஜ்ஜி, இது இதுவும் வித்தியாசமா இருக்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சாப்பிட்டு பாக்குறேன் முதல்ல. நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு, செம்ம சூப்பரா இருந்துச்சு.
கடம்பு மாதிரியே இருக்கும், அப்படியே நம்மளுக்கு அந்த இது சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வாழைப்பழம் ஸ்வீட்டு கொஞ்சம் பஜ்ஜி அட்டகாசமா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம இதே இல்லை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.